now. சொந்த ஊர்ல ஒரு பிஎன்ஓடி எக்ஸாமின்ல ரொம்ப சந்தோஷம். எனக்குமே வந்து பைப் எங்கேயோ ஆரம்பிச்சு அப்படி எப்படியோ போய் பல கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம பட்ட கஷ்டத்துல ஓரளவுக்கு அதுல நம்ம கொஞ்சம் சக்சஸ் ஆயிட்டோம் நான் நினைக்கிறேன். அது பிரவீனோட ஆசீர்வாதத்தால, இந்த மண்ணோட ஆசீர்வாதத்தால இன்னைக்கு திருப்பூர் நடிகனா அது இந்த மாதிரி ஒரு காது வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய உண்மையிலே. சாமி எங்க சாமி சங்கியா சாமி பெத்தங்களோட ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். கடவுள் பக்தி உள்ளவரான இல்லை. ஸோ 100% நான் கடவுள் மேல நாம பாரத்தை போட்டு நான் உட்காந்துருக்க கூடாதுல்ல. ஆமா ஆமா, உழைப்பு போடணும்ல, நம்ம உழைப்பு போடணும். உங்களுக்கு உண்மையும் உழைப்பு உங்கள்கிட்ட 100% இருந்துச்சுன்னா கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக் உங்ககிட்ட இருக்கும். உடம்புக்கு முடியல, அங்க போயிட்டு வந்தப்ப சிலர் வாங்கி சாப்பிட்டு இது என்னடா கஷ்டமா இருக்கேட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கம்மியா நம்ம கடை அங்க இருந்தா நல்லா இருக்குமேடா, ஒரு புண்ணியமா இருக்கு மேடம் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணது அது. அதுக்காக திருப்பி கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஒரு இன்னும் சொல்ல போனா பக்கத்துல இருக்க மெயின் கடைக்கு சின்னத்துல வியாபாரம் குறையும். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா பப்ளிக்ல அங்க உள்ள போய் ஆரம்பிச்சாங்க. சிஹெச்ல போய் நிறைய பேர் பாசல் வாங்கிட்டு போயிடுறாங்க. ரேட் வந்து கம்மியான பில்ல இருக்கு, இதுல கம்மி. ஆமா, சிஹெச் ஹாஸ்பிட்டல் உள்ள ரொம்ப கம்மி. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப கம்மி இது. இது நார்மல் வேலை. அப்ப எதுக்கு உள்ள நேரம் உள்ளே போயிட்டு பாச வண்டி போயிருவாங்க. எந்த இதுலயும் பொருள் வந்து இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல, தரத்துல காம்ப்ரமைஸ் கிடையாது. ஒண்ணுதா லித்தோல வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க, நிறைய நடிகர்களுக்கு போஸ்ட் அடிச்சிருப்பீங்க, நிறைய அரசியல் தலைவர்களுக்கு போஸ்ட் அடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு உங்க போஸ்டரே மதுரை வீதிகளில் பார்க்கும்போது எப்படி தோணுது? மேபி அதே பிரஸ்ல கூட உங்க போஸ்டர் அடிச்சிருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா, பயங்கர சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அந்த போஸ்ட் பக்க குறைகள் பாப்பேன் போல. என்ன என்ன நகைச்சு சரி ஆகல. அது நம்மளுடைய கரியர்ல ஏதோ ஒரு முக்கியமான இடத்த தொடும்போதோ நம்ம ஏதோ பண்ணிருக்கோம்பா அப்படின்னு ஒரு சின்ன மன திருப்தி இருக்கும். அது உங்களுக்கு எப்ப ஏற்பட்டுச்சு? எனக்கு அது விடுதலை படத்தை ரிலீஸுக்கு அப்புறம் அதை கொண்டாடுற விதங்கள் இருக்கு. காமெடியா வந்து ஃபர்ஸ்ட் படங்கள்ல எதிர்பார்க்காம முதல் முதலா வெண்ணிலா கபடின்னு ஒரு படத்து மூலமா நம்ம வந்து நம்ம கப்பல பேர் கைதிட்டுறப்ப அது பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் நம்ம ஜெயிச்சுட்டோம்னு சொல்லிட முடியாது. ஆனா நம்ம 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 வாழ்க்கைக்கான ஒரு நடிகனுக்கான ஒரு நம்பிக்கை வந்துச்சு அங்கிருந்து. அது ஓகே. ஆனா அதுக்கப்புறம் பல காமெடி படங்கள் நிறைய நடிச்சு ஓகே. அதுக்கப்புறம் கேரக்டர் நடிச்சு வெற்றிமாறன் படத்தை விடுதலைன்ற நடிச்சு, அதுக்கப்புறம் கொட்டுக்காளிங்கிற படத்தை நடிச்சு, சமீபத்துல பெர்லின் போனேன். அதான் நான் உணர்ந்தேன். பாஞ்சு நாள் அங்க இருந்தேன். காலையில எந்திரிச்சு நானும் சொற்ற போட்டு பெர்லின் சிட்டிக்குள்ள போயிட்டு ஒரு காபி கடையில போயிட்டு தெரிஞ்ச இங்கிலீஷ பேசி அவங்ககிட்ட காபி வாங்கி இந்த பர்கர் மாதிரி அங்க அதுதான் இருக்கு, பர்கர் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த காபி ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு உண்மைக்கே சொல்லி எனக்கு பயங்கர சந்தோஷம். நம்மளா இது எங்கயா எங்க இருந்தோம், ராஜாக்குள்ள இருந்து மதுரை வீதிகள்ல இருந்து